ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷின் டினி வந்து எப்படிங்கன்னா, இன்றைக்கி Zee5 தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிருக்க மித்யா வெப் சீரிஸை பற்றி ரிவ்யூ பண்ணப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்யா இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லலாம். ஹியூமா குரேஷி அவங்கள்ட்ட இதில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆர்வத்தோடு தான் இதை போய் பார்த்தேன். இந்த வெப் சீரிஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்க மாதிரி இந்த வெப் சீரிஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த அவையாக வந்து பண்ணி வச்சிருந்தாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக நமக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு தான் அவன் சொல்லும். இந்த வெப் சீரிஸில் நடிச்சவங்களோட ஆக்டிங் வேணால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, அவங்களுக்காக வேணால் ஏதாவது பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த வெப் சீரிஸில் வந்து சொல்லறதுக்கு எதுவுமே வந்து இல்லை. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஓகேவா வந்து அவருக்கு கூத்த வேலையை கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாரு. மற்றபடி இந்த மாதிரி ஸ்டோரியோ ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை மியூசிக்கோ எதுவுமே இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு தான் அவன் சொல்லும். ரொம்பவே பிலோ ஆவரேஜாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த வெப் சீரிஸோடைய ஃபஸ்ட் நெகட்டிவ் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இதோ ஸ்டோரி அப்படின்னு அவன் சொல்லும், ரொம்பவே அந்த ஒரு சில்லியான ஸ்டோரி அப்படின்னு தான் அவன் சொல்லும். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்க சில்லியான விஷயங்களெல்லாம் வந்து இட்டோ போய் வெப் சீரிஸாக வந்து எடுத்து வச்சா யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. இன்னுமே கூட கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியாக வந்து வச்சிருக்கலாம். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டையப்பட்டது சண்டை போட்டுக்கிறமையான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும். அந்த ரீசன்ஸே வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் அதுவுமே இந்த பாட்டில் வந்து நடக்கலை. ஸோ எல்லா விஷயமுமே ரொம்பவே அந்த பிலோ ஆவரேஜாக தான் இந்த வெப் சீரிஸில் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த மித்யா வெப் சீரிஸை பற்றி சொல்லலாம். இது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு பிலோ ஆவரேஜான வெப் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லும். இதை பார்த்து உங்களோட டைம் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மொக்கையான வெப் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லும். இந்த வெப் சீரிஸ்க்கான ரேட்டிங் அளவு கொடுப்பா அப்படின்னா 3.4 கொடுப்பேன். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.